இந்தோனேஷியாவின் தனியார் விமானம் 62 பேருடன் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கடலுக்குள் விழுந்த விபத்துக்குள்ளானது. அதிலிருந்து 12 விமான பயணிகள் உட்பட 62 பேரும் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஸ்ரீவிஜயா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் தங்கராங் விமான நிலையத்திலிருந்து நேற்று பிற்பகலில் புறப்பட்டது. அடுத்த 4 நிமிடங்களில் விமான கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை விமானம் இழந்தது. இதையடுத்து அந்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் தலைநகர் ஜகர்தாவிலிருந்து மேற்கு களிமந்தன் மாகாணம் போன்சியனக் என்ற இடத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தது. ஆனால் 1000 தீவுகள் பகுதியில் விழுந்து நொறுங்கியது. அந்த பகுதியில் விமான பாகங்களும் உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகமும் விபத்தை உறுதி செய்துள்ளது. விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் 7 குழந்தைகள் உட்பட 50 பயணிகள் பயணம் செய்தனர். விமானிகள் உட்பட 12 பணியாளர்களும் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.